நிறைவேற்றப்படவில்லை. பல வாக்குறுதிகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொழிலாளிகளுக்கு எந்த நல்ல திட்டமும் கிடையாது. அதே போல மருத்துவத்துறையிலே எந்த விதமான திட்டமும் இந்த அரசிடம் கிடையாது. அதே போல கல்வி மாணவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு எந்த திட்டமும் இவர்களிடம் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் தமிழகத்தினுடைய நிதி நிலை மிக மிக மோசமாக நிலையில் இருக்கிறது. அவர்களே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3.5 லட்சம் கோடி கடன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் 2 லட்சம் பொதுத்துறையினுடைய கடனாக இருக்கிறது. கடன் என்பது அதற்கு சரியாக வட்டி செலுத்த வேண்டும். வருமானத்தை விட, தமிழகத்தினுடைய வருமானத்தை விட வட்டி செலுத்த வேண்டியது அதிகமாக இருப்பதால் இந்த அரசால் நிச்சயமாக செயல்பட முடியாது என்று நாங்கள் கருதுகிறோம். கடுமையான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தை இப்பொழுது 24ஆம் தேதி வரை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த இடைவெளி நாட்களுக்குள்ளே அதை எடுத்து அதற்குரிய நடவடிக்கையை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதை செய்ய வேண்டிய சூழ்நிலையை அதை செய்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் 24ஆம் தேதிக்கு உள்ளாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். விவசாயிகளுக்கு ஒன்றுமில்லை, தொழிலாளிகளுக்கு ஒன்றுமில்லை, மாணவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. அதே போல சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை இடத்திலும் சட்ட மீறல்கள் நடக்கிறது. இதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டியது மக்கள் தானே ஒழிய இன்னி சட்டமன்றத்திற்குள்ளே பேசி ஒரு நல்ல முடிவை எட்டிவிடலாம் என்று நாங்கள் நம்பவில்லை. மக்கள் முதல் கட்டமாக ஆர்கே நகரிலே நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னொன்று, மத்திய அரசை பொறுத்த மட்டில் தமிழக அரசை புறக்கணிக்கிறது என்பது உண்மைதான். நிதி ஒதுக்கீட்டிலே தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவது மிக மிக குறைவாக இருக்கிறது. இதனால் இந்த அரசு நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு.